ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம். எல்லாரும் நல்லா இருக்கணும், எல்லாருக்கும் நல்லதே நடக்கணும். அன்பு குழந்தையே, உன் மனசில் நீ நினைக்கிற விஷயங்கள் எல்லாம் நல்லபடியாக நடக்கணும். உன் வீட்டிலும் நல்ல நல்ல நிகழ்வுகள் நடக்கணும்னு நினச்சினா நல்லதை மட்டுமே விதைக்க கற்றுக்கொள் செல்லமே. நீ எதை யோசிக்கிறியோ, எதை செய்கிறியோ, அதுதான் உன்னுடைய இல்லத்திலும் நிகழும். மற்றவர்களுக்கு நல்லதே செய்து கொண்டும் நல்லதையே நினைத்து கொண்டிருக்கும் என் அன்பு குழந்தையான உனக்கு தான் இப்போ ஒரு நல்ல நிகழ்வை நடத்தி கொடுக்க போகிறேன். அதற்கான அதிர்ஷ்டத்தை உன் வாழ்வில் கொண்டு வந்து சேர்ப்பதற்காகத்தான் என்னுடைய நெற்றியை உடனே தொடச்சொன்னேன் செல்லமே. உன் வாழ்க்கையில் யாரையுமே நீ எதிரியாக நினைக்காத, இல்லைனா தேவையில்லாத துன்பத்தை நீயே தேடிக்கொண்டது போல் ஆகிவிடும். ஏதாவது ஒரு கொள்கையில் பிடிப்புடனும் விடாமுயற்சியோடும் நீ நேர்மையான செயலை செய்தாலே போதும், உன் வாழ்க்கையில் எல்லா துன்பங்களிலிருந்தும் உன் சாயப்பா உன்னை சுலபமாக விடுவிச்சிடுவேன் செல்லமே. உன்னை தவறாக புரிஞ்சுக்கிட்டாங்களே, உன்னை பற்றி தப்பாகவே எப்போதும் பேசுகிறாங்க நினைக்கிறாங்களேன்னு மற்றவர்களை நீ தவறாக எண்ணாதே. மனிதர்களுக்கு உண்டான மனோபாவமே அதுதான். யாரும் யாரையும் எல்லாவற்றையும் அப்படியே சரியாக புரிந்து கொள்வார்கள் என்று சொல்ல முடியாது தானே. அழியும் பொருள் மீது அழியாத பற்று வைத்து கொண்டு அலைபாயும் மனமே மனிதர்களின் மனம். அப்படிதான் இங்கே பல பேருடைய மனிதர்களின் உடலிலும் ஆத்மாவிலும் தேவையில்லாத எண்ணங்களும் கிடைக்காத பொருளுக்காகவும் அலைபாய்ந்து கொண்டு அலைந்து கொண்டிருக்கிறார்கள். எனது அன்பு குழந்தையே, உண்மையான சுகமும் உண்மையான சந்தோஷமும் நிம்மதியும் எதில் இருக்குன்னு எனக்கு தெரியும். அதையே நான் உனக்கு கொடுத்து என் குழந்தையான உன்னை சந்தோஷமாக வாழ வைப்பேன். ரத்தமே வராமல் ஒருவரை மிகவும் சுலபமாக கொன்றுவிடும் கூர்மையான ஆயுதம் என்ன தெரியுமா? மனிதர்களாகிய உங்களது நாக்கு தான். தேவையில்லாமல் யார் மனதையும் கஷ்டப்படும்படி நீ பேசிவிடாத செல்லமே. உன் எண்ணங்கள் தான் உன் வாழ்க்கையை கட்டமைக்குது. நீ தேவையில்லாத விஷயங்களை யோசிச்சினா அந்த யோசனைகள் எண்ணங்களாக மாறி அதுவே உன் வாய்வழியாக வெளியே வந்துவிடும். நீ எதுவாக நினைக்கிறியோ அதுவாகத்தானே மாறுகிறாய். நல்ல பிள்ளையாக, நல்ல குழந்தையாக, நல்ல மனிதனாக நீ வாழணும்னு நினைச்சினா உன் வாழ்க்கையும் உன் மகிழ்ச்சியும் உனக்குள்ளேயே இருக்கும். உன்னுடைய எண்ணங்கள் எதுவுமே மற்றவர்களுக்கு துன்பம் தருவதாக இருக்கக்கூடாது. முடிஞ்சா நன்மையையும் ஆறுதலையும் மற்றவர்களுக்கு கொடு. உன்னை நீயே அடக்கி ஆள பழகி கொண்டாலே போதும், இந்த உலகத்தையே உன் வசமாக மாற்ற முடியும் செல்லமே. எதுக்காக இதை சொல்கிறேன்னு தெரியுமா? ஓ, மனசில் தேவையில்லாத எண்ணங்கள் வரும்போதும் அளவு கடந்த அளவில்லாத சிந்தனைகள் வரும்போதும் அதையெல்லாம் கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வந்து நல்லதை மட்டுமே சிந்திக்க நீ கற்றுக்கொள்ளணும். உன் வாழ்க்கையில் என்ன நடக்குது, உன் வாழ்க்கை எப்படிப்பட்டதாக இருக்குங்கிறத மற்ற யாராலுமே புரிந்து கொள்ள முடியாது. நீ இங்கு வாழ்வது உனது வாழ்க்கையை வாழ்வதற்காகத்தானே? பிறகு எதுக்காக மற்றவங்க உன்னை புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிற? ஒன்றுமே தெரியாதுன்னு நினைக்கிறவனுக்கு கூட கொஞ்சமாவது அறிவு இருக்கும். ஆனால் எல்லாமே தனக்கு மட்டும்தான் தெரியும் என்று நினைப்பவன் முழு மூடனாக இருப்பான். எனது அன்பு குழந்தையான நீ எந்த சூழ்நிலையிலும் எல்லா இடத்திலும் உனக்கு கிடைக்கும் விஷயங்களை கற்றுக்கொண்டே இரு, அனுபவத்தை பெற்றுக்கொண்டே இரு. மற்றவங்க செய்கிற விஷயங்களில் நீ போய் எதுவும் குறை சொல்லாது செல்லமே. ஏன்னா யார் ஒருத்தர் மற்றவர்களின் குறைகளை மட்டுமே கண்டுபிடிக்கிறாரோ அவர் தனக்குத்தானே குழி பறிச்சுக்கிறார்னு தான் அர்த்தம். ஒரு நாய் நல்லா குறைச்சா அது ஒரு நல்ல நாய், கண்காணிப்பாக பாதுகாப்பாக இருக்கும்னு நல்ல பேர் எடுத்துடும். ஆனால் மனிதன் அப்படிப்பட்ட நல்ல பெயரை எடுக்க வேண்டுமென்றால் நன்றாக பேசிக்கொண்டே இருக்கக்கூடாது. செயல்களில் மிகவும் காரியகர்த்தாவாக இருக்க வேண்டும். கண்ணும் கருத்துமாக எல்லா விஷயங்களையும் வெற்றிகரமாக செஞ்சு முடித்தா மட்டும்தான் இந்த உலகத்தில் உள்ள மனிதர்கள் வெற்றியாளர்களாக வாழ முடியும். என் குழந்தையான நீயும் அப்படி தான் இருக்கணும். பேச்சை குறைச்சிட்டு காரியத்திலும் செயல்களிலும் கண்ணா இரு என் தங்கமே. உன் எண்ணங்கள் எல்லாமே நன்மைகளாகவும் உன்னுடைய செயல்கள் எல்லாவுமே நன்மைகளாகவும் இருந்தால்தான் உன் வாழ்க்கையில் நல்லது நடக்கும் என்பதை இப்பொழுது நான் உனக்கு உறுதியிட்டு கூறுகிறேன். நீ நல்லது செய்யணுங்கிறதுக்காக தான் உனக்கான அதிர்ஷ்டத்தை உன் வீடு தேடி கொண்டு வந்து கொடுக்க வந்துள்ளேன். என் நெற்றியை தொட்ட இந்த நொடியிலிருந்தே உன் வாழ்க்கையில் வெற்றியின் பக்கம் ஆரம்பம் ஆகிடுச்சு. உனது உதடுகளை அரண்மனையின் வாயிற்கதவுகளைப் போல பத்திரமாக பாதுகாத்துக்கொள். அதிலிருந்து வெளிவரும் சொற்கள் சாந்தமானதாகவும் இதமானதாகவும் மட்டுமே இருந்து மற்றவர்களுக்கு நன்மைகளை அளிப்பதாக இருக்கணும். ஓம் சாய்ராம்.